வணக்கம் வாராகி தாயே போச்சு போற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோவை தள்ளி விடாமல் பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறது வந்து ஒரு உண்மையாக நடந்த விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரியா அதனால் நீங்கள் தள்ளி விட்டுட்டு போனீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேங்கிறது தெரியாது அதனால தான் நான் வந்து உங்களை என்ன சொல்கிறேன்னா தள்ளி விடாமல் என் பேச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் தள்ளி விடாமல் பாருங்கள் என்ன ஒரு ஊரில் ஒரு குடும்பம் வாசி வாழ்ந்து வந்திருக்காங்க நம்மளுக்கெல்லாம் தெரியறதுக்கு முந்தி அவங்களுக்கு வாராகியை பற்றி தெரிஞ்சிருக்கு வாராகியே வழிபட்டு வந்து கொண்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா அவர் அவர் பேரு சோமு அந்த அம்மா பேர் ராணியம்மா அப்படி இருக்கும்போது கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்து அந்த வாராகி அம்மாவை வழிபட்டு வந்து கொண்டு இருந்திருக்காங்க ஒரு நாள் இரவு நேரம் பூஜை முடிஞ்சு அந்த சோமுங்கிறவர் வந்து படுத்துருக்கிறாரு படுக்கும்போது வேண்டிட்டு படுத்திருக்கிறார் அம்மா எனக்கு பேரை சொல்லக்கூட ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு படுத்திருக்கிறாரு அப்போது வாராகி அம்மா கனவுல வந்து நான் உனக்கு நானாகவே மகளாக பிறப்பேன் உனக்கு பெண் குழந்த தான் நானாகவே பிறப்பேன்னு சொல்லி கனவுல வந்து சொல்லிட்டு போயிடுச்சு இவர் திடுக்குன்னு மு முழிச்சு ஒரு சந்தோஷமாக அந்த செய்தியை பொண்டாடிக்கிட்ட சொல்கிறாரு அந்த ராணியம்மாகிட்ட போய் சொல்கிறாரு சொல்லிட்டு இந்த மாதிரி அம்மா வந்து எனக்கு கனவுல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஒன்றே சந்தோஷம் அடைஞ்சாங்க ரெண்டு மாதம் போயிட்டு இருந்தது ராணி அம்மா ஆனாங்க கன்சீவ் ஆகி அதுவும் நாட்கள் கடந்துக்கிட்டே போயிடுச்சு அவங்களுக்கு நிறைய மாதம் வந்தது குழந்தையும் பிறந்தது குழந்தையும் பிறந்தது அவள் பிறந்தது வந்து ஒரு பேரழகி அழகுன்னா அப்படி ஒரு அழகில் அந்த பெண்ணு பிறந்திருக்கா அவளுக்கு பேர் சூட்டு விழாவும் வந்தது பேர் சுற்று விழா வந்து வைக்கும்போது என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு எல்லாருக்கும் யோசனை அவள் ரொம்ப பேரழகியாக இருக்காளே அவளுக்கு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லும்போது சோமன் சொன்னார் எனக்கு எங்கள் அம்மா கொடுத்த பிள்ளை இது அதனால் அவள் பேர் வந்து வாராகி அப்படின்னு தான் பேர் வைக்கணும்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு வாராகி முதல்ல பேரழகி பேரழகியான அழகு அவள் பேர் வாராகின்னு வச்சாங்க அவங்க அம்மா அப்பா நாட்கள் ஓடி ஓடிக்கொண்டே இருந்தது ஓடிட்டே இருக்கும்போது அம்மா உடம்பு சரியில்லாத நிலமையில் படுத்தாங்க படுக்கும்போது உடம்பு சரியில்லாமல் இருந்தது எவ்வளவோ வேண்டாங்க போனாங்க அவங்களுடைய ஆயுஸ் கட்டம் முடிந்தது அவங்களும் இறந்து போனார்கள் இறந்து போகும்போது பேரழகிக்கு இருபது வயசு இருபது வயசில் இப்படி வாழ்க்கை போயிட்டே இருக்கும்போது ரொம்ப கஷ்டம் என்னதான் சாமிக்கு நம்ம வாராகியமாவுக்கு பூஜித்தாலும் அவருடைய எதுக்குமே ஆசைப்படாதவர் சோமு அவர் ஆசைப்படாமல் பிள்ளையும் தனக்கேற்ற மாதிரியே வளர்த்துட்டு வந்தார் அந்த பேரழகியை தேடி அந்த ஊர் பணக்காரன் ஒருத்தன் பெண் கேட்டு வந்தான் அவன் பெயர் ராமு பேர் கேட்டு வரும்போது பெண் கேட்டு வரும்போது என்ன சொன்னார் எனக்கு உங்கள் பெண்ணை பிடிச்சிருக்கு எனக்கு இப்போ பெண்ணை கட்டி கொடுங்கன்னு சொல்லும்போது சோமன் சொல்கிறாரு இல்லை இல்லை உங்கள் வசதி வேறு நான் வந்து அன்றாடும் காட்சி நான் அம்மாவை வழிபட்டு அதில் வர்ற சாப்பாடை தான் நான் பிரசாத தான் சாப்பிட்டுட்டுருக்கேன் அதனால் எனக்கு உங்கள் அளவுக்கு வசதி இல்லை பிள்ளைக்கு எந்த செயலும் செய்ய முடியாதுன்னு ராமு சோமு சொல்கிறார் அப்போது நான் வந்து உங்கள் பொண்ணுடைய அழகு நடத்தையை பார்த்து தான் நான் வந்து அவளை கட்டிக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் உங்கள் சொத்து சுகம் எனக்கு தேவையில்லை நீங்கள் எதுவுமே எனக்கு செய்ய வேண்டாம்னு சொல்லி கல்யாணமும் நடக்குது பொண்ணுக்கு அவங்களே கோலாகலமாக கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போய் ஒரு ஒரு ஆறு மாதத்தில் அந்த பேரழகியான வாராகி கன்சிவா வராங்க கன்சிவாகி கன்சிவாவி ஆறு மாதம் குழந்த வயிற்றில் இருக்கும்போதே ராஜாவுக்கு தப்பான உறவு குடிப்பழக்கம் வந்துவிடுது அந்த குடிப்பழக்கத்தினால் பொண்டாட்டியை வந்து அவ்வளோ ரசித்து கல்யாணம் பண்ணவர் ரொம்ப அடிக்கிறாரு ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாரு ரொம்ப பிரச்சனை வருது இவள் அந்த சித்திரவதையில் வாராகி அம்மாவே மறந்து விட்டாள் இவர் சோமு வந்து இந்த செய்தியெல்லாம் கேட்ட உடனே வாராகி அம்மா கிட்டே போய் சொல்லிட்டு வந்துடுறாரு நான் உன்னையே நம்பியிருந்தேனே நீ ஏன் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டேன் இனிமேல் நான் ஒன்றும் பூஜை பண்ண மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டார் இது வந்து வாராகி அம்மா வாராமிடம் சொல்லிட்டு வந்துட்டார் உடனே இவன் அடிதாங்க முடியாமல் நேரே தகப்பனிடம் வந்துட்டான் தகப்பன் பெண்ணை பார்த்த உடனே ரொம்ப கதி கலங்கி ஐயோ என் பிள்ளை இப்படி வந்துட்டாளே அப்படின்னு சொல்லியால் அந்த பொண்ணு அப்பா நான் சாப்பிட்டு மூணு நாளாக ஆச்சுப்பா எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா அப்படின்னு கேட்க அம்மா நீ இந்த வீட்டை விட்டு போகும்போது கொஞ்ச இருந்த செல்வத்தையும் உன் கல்யாணம் உடனே எடுத்துகிட்டு போயிட்டியம்மா உன் கூட அதனால் என்கிட்ட ஒன்றுமே இல்லைம்மா அம்மாவுக்கு நைவேத்தியமாக வச்ச பேரிக்காய் ஒன்று இருக்குது அதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கும்போதே அங்கே ஒரு பெரிய சத்தம் வந்திருக்கு அப்போது அந்த பக்கமாக போன ஒரு வழிபோக்குன்னு என்ன சத்தம் ஐயா அங்கே கேட்குது அப்படின்னு கேட்க சோமு கேட்க அங்கே வந்து ஒரு பஞ்சி வந்து ஒருத்தரை போட்டு கடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்ல அப்படியா அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா பஞ்சி கடிச்சிட்ருக்கா அப்படிங்கும்போது நேராக வந்து அவள் கா பேரழகி வாராகி இருக்க அவள் காலில் அவர் வந்து ராமு விழுறார் அவர் ராமு அந்த பஞ்சி வந்து அவங்கள கடித்து விரட்டும்போது எங்கேயுமே தப்பிக்க முடியாமல் அந்த பேரழகி வாராகி காலில் வந்து விழுந்து அம்மா நான் ஒன்று ஆசைப்பட்டு கல்யாணம் திருமணம் செஞ்சுட்டு போனால் ஆனால் ஒன்றை ஒழுங்காக வாழ வைக்கல என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி காலில் விழ வச்சுட்டாங்க விளை வச்சும்போது தான் வாராகி அம்மாவை நம்ம மறந்த விஷயம் தெரியுது உடனே போயிட்டு அவங்களுக்கு பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு வாராகி அம்மா நேரே அவன் அந்த ரூபத்திலே வந்து உனக்கு எல்லா செல்வமும் நான் தருவேன் எல்லா செல்வமும் தந்து உன் பொண்ணை வாழ வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க மறைஞ்சிட்டாங்க அதுதான் அவங்களுடைய வாராகியுடைய உருவம் வந்து பஞ்சு உருவமாக நம்மளுக்கு காய்ச்சி தருவாங்க சரியா எந்த ரூபத்துலேயுமே அவங்க வந்து காய்ச்சி தருவாங்க பஞ்சியாக தரலாம் நம்மளுக்கு வர தேங்காவை தரலாம் சக்கரவள்ளிக்கிழங்காக தரலாம் எதை எடுக்கிறோமோ அவங்க பஞ்சு ரூபமாக வருவாங்க சரியா அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு வைரம் வைடூரியம் தங்கம் பணம் எல்லாம் பெரிய பணக்காரனாக்கி இவங்களுக்கு செய்ய வேண்டிய சனத்தை எல்லாம் செஞ்சு பொண்ணை அவங்க வீட்டில் கொண்டு விட்டுட்டு வந்தார் அவங்க அப்பா இப்போ பேர் சொல்கிற மாதிரி அவங்க அந்த கோயிலை பெரிய பிரபலயமாக்கி வாராகியே தஞ்சை அதே மாதிரி சோமு வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறது வாராகி அம்மா வந்து இந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலே நம்ம வீட்டுக்கு ஓடோடி வந்துடுவாங்க அதுதான் அந்த மந்திரத்தை நான் இதில் சொல்கிறேன் ஓ ஐ க்ரீம் க்ளௌம் வாராகி தாயே வசி வசி ஸ்வாக இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கனாலே வாராயமாக நம்ம வீட்டில் ஜம்பமாக வந்து உட்காந்துருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான தட்டுங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக இடைவிடாமல் கேளுங்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ